அளவு கொடுக்காமல் வைத்திருந்த விநாயகரை திரும்ப கொடுப்பது நேர்மை. இதற்கு என்ன பெயர்? கொடை என்று பெயரா? துண்டு என்று பெயரா? அவனுடைய பொருளாக இருக்கின்ற ஒன்றை இவன் அவனுக்கு கொடுப்பதற்கு நேர்மை என்று பெயர். ஏனென்றால் கொடுக்காமல் இத்துணையாக இருந்ததற்கு கடவுள் என்று பெயர். உயிர் கடவுள். ஆக உயிர் கடவை போக்குவதற்கு இந்தவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அதற்கு என்ன பெயர்? நேர்மை என்றுதான் பெயர். ஐயா உன்னுடைய பொருளை இருந்து என்ன பெயர்? நன்கொடை என்று பெயர் கிடையாது, வன்கொடை. அதாவது அவனுடைய பொருளை கவர்ந்து செய்து வைத்துக் கொண்டு அதை இதனால் வைத்துக் கொண்டு அந்த வெட்கமும் இல்லாமல் மறுபடியும் வந்து பொருளை பெற்று நான் கொடுப்பதாக நினைத்து நம்மை கொடுப்பதற்கு அது வன்கொடை. வன்கொடை கிடையாது, வன்கொடை. வன் வன் ஆக எம்பெருமான் நம்மிடமிருந்து பெறுவது அவனுடைய உரிமை. ஆனால் அவனுடைய அளப்பரும் அன்பினாலே அவன் இட்டிருக்கின்ற பெயர் கருணை. நாம் நம்முடையவற்றையும் நம்மையும் யானால் எனது ஆவியார் தந்தனி எனக் கொண்டாக்கினே என்று ஆழ்வார் சொன்னபடி நாம் நம்மையும் நம்முடைய உடமையும் அவனுக்கு கொடுப்பது நேர்மை. ஆனால் அதற்கு அவனுடைய கவனியினால் அவன் இட்டிருக்கின்ற பெயர் என்றதே தொண்டு. ஆக தொண்டினாலே என்ன நன்மை என்று கேட்டார். ஒரு அருமையான செயலை சொன்னார்கள். அதாவது செய்ய ஆற்ற விளக்கம். இதுவரை அந்த தொண்டை செய்யாமல் இருக்கின்ற குற்றம் விளக்கம். அதுதான் தொண்டினுடைய பயன். ஒருவர் இடத்துல கேட்டார், இந்த பணத்தை அங்கு போடுவதனால என்ன பயன் என்று. இத்தனையால் போடாமல் வைத்திருந்த பாபமான விலகும் என்று சொன்னோம். அதுபோல எப்பெருமானுக்கு தொண்டு செய்வதனாலே அவனிடத்தில் தன்னை கொடுப்பதனாலே வரக்கூடிய முதல் நன்மை என்னவென்றால் இத்துணை நாள் கொடாமல் வைத்திருந்த அந்த குற்றமானது விலகும். ஆகையினால செய்யா குற்ற விளக்கம் இருக்கும். உயிவு உயரும். அவனிடத்திலே நாம் கொடுக்க கொடுக்க அவனுக்கு பெருமை இல்லை, நமக்குத்தான் பெருமை. இதை சமுத்திரமும் நியாயம் என்பார்கள். அதாவது நீர்த்தி விலைகள் மழையில் இருந்து விழும் பொழுது அது அந்த கடலுக்குள்ளே விழாமல் கீழே விழுந்து விட்டால் ஆவியாகவோ ஈரப்பதமாகவோ மறைந்துவிடும். ஆனால் அந்த நீர்த்தி விலைக்கு அந்த கடலுக்குள்ளே விழுந்து விட்டால் என்ன பெயர்? சமுத்திரம் என்று பெயர், கடல் என்று பெயர். அதே நீர் வெளியிட்டால் அதற்கு நீர்த்தி விலை என்று பெயர், ஈரப்பதம் என்று பெயர், ஆவி என்ற பெயர் வந்துவிடும். பல பெயர்களை பெறும். ஆக நீரில் வந்து கடலிலே கலந்திருத்தல் என்கிற திறத்தினாலே அதற்கு சத்தை, அதாவது ஒரு பெருமை பெறுவது போல எப்பெருமானுக்கு தொண்டு செய்வதனாலே தொண்டு செய்கின்றவன் இது முன் செய்யாமல் ஆகிற குற்றம் விளக்கப்படுகிறான். அவன் உரிமை பெறுகிறான். அவன் எந்தெந்த பொருளை தருகிறானோ அந்த பொருள்கள் எல்லாம் பாலை தந்தால் பால்வளம் பெறுகிறது, தேனை தந்தால் இனிமை பெறுகிறது, தானியங்களை கொடுத்தால் பயிர்வளம் பெறுகிறது. எப்பெருமானுக்கு எதெல்லாம் கொடுக்கிறானோ உலகத்தில் அவை உயர்வை பெறுகின்றன. செய்யா குற்ற விளக்கமும் உயிர்வும் உயர்வும் பெறுகிறான். கூட்டினாலே எம்பெருமானுக்கு என்ன நிறைவு தெரியுமா? அவன் தன்னிறைவு உடையவன், அவாப்த சமஸ்த காமன் என்று பெயர். எம்பெருமானுக்கு முழு நிறைவு உண்டு என்றாலும் நம்மோடு ஒன்றி இருக்கின்ற இந்த உறவினாலே அவனுக்கு ஒரு நிறைவு இல்லை. ஆக எம்பெருமானுக்கு தொண்டினாலே வரக்கூடிய பயன் என்ன தெரியுமா? நம்முடைய உயர்வும் நம்முடைய உயிர்வும் நம்முடைய குறை விளக்கமும் தான் அவனுக்கு பயன். இதை கேட்டுதான் அவன் நிறைவேறுகிறான். தவிர இதனாலே அவனுக்கு ஒரு நேரடியான நன்மை இல்லை. இப்படி இறை தொண்டிலே நேர் தொண்டு, நேர் இறை தொண்டு, நிறை இறை தொண்டு என்று சொல்வார்கள். எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனை ஏழைகள் வழியிலே, இறைவோர் வழியிலே, அறியாதவர்கள் வழியிலே இப்படியெல்லாம் பார்த்து அனைவருக்கு உதவி செய்ததற்கு நிறை இறை தொண்டு என்பார்கள். நேரடியாக எம்பெருமானுக்கு செய்வது நேரடி தொண்டு என்பார்கள். அதே போல சீர்த்த